ஒரு நாள் வாசன் ஒருத்தன் தன் அண்ணனை கொலை செஞ்சிட்டாங்கன்னு நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட். நானும் கொலை செஞ்ச இடத்துக்கு போனேன், தடயங்கள் கிடைக்குமான்னு தேடினேன், ஆனா எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு தடயம் கிடைச்சது. அங்கிருந்த கல்லை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் இருந்தது. இந்த ட்ரையாங்கிள் எதை குறிக்குது? அந்த ட்ரையாங்கிள் கை காட்டுறது ஒரு பெரிய கல். அந்த கல்லுக்கு கீழே தான் நமக்கு ஒரு தடயம் கிடைத்தது. த சிம்பிள் ஆஃப் கிறிஸ்டியனிட்டி ஸ்டார். இந்த கேஸில் நமக்கு கிடைச்ச ஒரே க்ளூ. இந்த ஸ்டார் நமக்கு என்ன சொல்ல வருது? எப்படி பார்த்தாலும் ஒன்றும் புரியலை, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த ஸ்டாரை நல்லா பாருங்க. இன்டர்செக்டிங் பாயிண்ட். எஸ், இந்த ஸ்டாரில் மொத்தம் 12 இன்டர்செக்டிங் பாயிண்ட் வருது. இந்த 12 எதை குறிக்குது? ஆல்ஃபாபெட்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன். 12வது இடத்துல எல் இருக்குது. இந்த எல் எதை குறிக்குது? எல்ல ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸ் எதுவும் இல்லை. ரொம்ப ட்ரை பண்ணியும் ஒன்றுமே கிடைக்கல. அப்போ தான் ஒன்று தோணுச்சு, கொலை நடந்த இடத்துல பார்த்த ட்ரையாங்கிள். இதில் மொத்தம் 3 இன்டர்செக்டிங் பாயிண்ட் வருது. இது ஆல்ஃபாபெட்ஸில் சியை குறிக்குது. ஒருவேளை சியில் ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸாக இருக்குமோ? ஆனால் செத்துப்போன சுப்பிரமணிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம்தான் ஒன்று புரியுது, நம்ம ஸ்டாரில் கண்டுபிடிச்ச எல்லை திருப்பி பார்த்தா 7. இந்த 7 அவர் வீட்டு நம்பரும் கூட. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். நம்ம ஆல்ஃபாபெட்ஸில் கண்டுபிடிச்சாச்சு, இங்கிலீஷில் பார்க்காம தமிழில் பாருங்கள். நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த வாசன், அவரோட மொழி பெயர் சீனிவாசன். இந்த சி சீனிவாசனை குறிக்குது. கோபம் எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் ஒரு தனி மனிதனுடைய கோபத்துக்காக ஒரு மனிதனை கொல்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்.